ஆனால் உன்னை முதலமைச்சர் ஆக்கலாமா ஆக்க வேண்டாமா என்று யோசிக்க விட்டது நம்முடைய மோடிக்கு அவர்கள். ஏதாவது ஒரு பாஜக ஒரு உறுப்பினர், ஏதாவது ஒரு பாஜக எம்எல்ஏ, ஏதாவது ஒரு பாஜக எம்பி, ஒரு அமைச்சர், ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கா? இதற்கும் எங்கு பார்த்தாலும் இளைஞர்கள் வழிநிலை வந்து கொண்டிருக்கின்றார்கள். இது என்ன என்று புரியாமல் தவிக்கின்றோம். ஒரு முதலையோ ஒரு சுறாவோ ஒரு திமிங்கலமோ குட்டி போட்டால் 1 லட்சம் 1.5 லட்சம் குட்டிகள் போடுமா? அதை நாம் பத்திரிகையிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் அவருடைய வழியிலே இந்த குஞ்சுகள் குட்டிகள் எல்லாம் 1 லட்சம் குட்டிகள், 2 லட்சம் குட்டிகள் என்ற தமிழகத்திலே பணம் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆச்சரியமாக இருக்கின்றது. நான் எப்படி சேர்ந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. அதற்குள்ள ஒரு ஈர்ப்பான தலைவர் நம்முடைய மோடிஜி அவர்கள். அவர் யாரையும் பணம் கொடுத்து வாங்கவில்லை, பொருள் கொடுத்து வாங்கவில்லை, காசு கொடுத்து வாங்கவில்லை. ஆனோ ஏதோ ஒரு தன்னிச்சை இயல்பாக 30 வருடம் நான் தலித் கட்சியில் இருந்த போது என்னையே அறியாமல் நான் இந்த கட்சியிலே வந்து சேர்ந்து விட்டேன். 23rd நான் ஒரு மணி நேரத்தில் முடிவெடுத்திருந்தால் அதற்கு என்ன அர்த்தம் என்று தெரியவில்லை. அது நம்முடைய பிரதமர் மோடியுடைய மிகப்பெரிய ஈர்ப்பு. அது காந்தம் போல வலிக்கின்றார், அது காந்தம் போல ஒட்டி கொள்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த தோழர்கள் எல்லாம் இங்கு அணிவகுத்து சாலை சாலையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று தமிழகத்திலே சென்னையில அதிக இளைஞர்கள் உள்ள கட்சி நம்முடைய பாஜக கட்சி என்பதுதான் இருக்கின்றன. கோட்டை போட்டு முடி வச்சுங்க. ஆனால் இன்னைக்கு நம்முடைய பாரத பிரபுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் எல்லாத்தையும் தெரிஞ்சிச்சு. இனிமேல் யாரும் எதுவுமே செய்ய முடியாது. உங்களுடைய உண்மை நிலவரங்கள் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நம்முடைய மோடிஜி அவர்கள் இந்த காப்பீடு திட்டம், தாய்மார்களே உங்களுக்கு இந்த காப்பீடு திட்டம் வழங்கியது நம்முடைய மோடிஜி அவர்கள். 5 லட்சம் ரூபாய் பம்பர் லாட்டரி என்று சொன்னார். அவர் கூறும் போது உங்களுக்கு பரிசு வந்து விட்டது, பரிசு வந்து விட்டது என்று சொன்னார். அந்த பரிசு என்பது உங்கள் உடலுக்காக இருந்தது, உங்கள் உடலை பேணிக் கொள்வதற்காக இது வழங்கப்பட்டது. இப்போது ஸ்டாலின் அவர்கள் சொல்கின்றார், 8 மாதத்திலே நான் முதலமைச்சர் ஆவேன் என்று சொல்கின்றார். ஆனால் உன்னை முதலமைச்சர் ஆக்கலாமா ஆக்க வேண்டாமா என்று யோசிக்க விட்டது நம்முடைய மோடிஜி அவர்கள். அவர் சொன்னாதான் ஆக முடியும். அவர் சொன்னாம நீ எப்படி ஆகிட முடியும்? அந்த ஸ்டைகரே அவர்கள் இருக்க கேரன் போஸ் ஸ்டைகர். நீ ரெட்டு போடலாம், ஆனா ஃபாலோ போட முடியாது. உன்னை ஃபாலோ பண்ண வேண்டிய தகுதி நம்முடைய பிரதமரும் நம்முடைய பாரத பிரதமரும் தான் உண்டு. ஆகவே உனக்கு ஏதாவது ஒரு முதலமைச்சர் ஆசையா இருந்தா வந்து கட்சியில் சேர்ந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன். நீ வந்த கட்சியில சேர்ந்தா உனக்கு ஒரு மாநில துணைத் தலைவர் ஸ்டாலினுக்கு போட்டு அவரு ஒரு ஒரு கட்சியில ஒரு ஒரு மினிஸ்டர் ஆக்கி விடணும். முதலமைச்சர் கனவு வந்து கனவு நீ காணக்கூடாது. ஏன் கொள்ளாடிக்கா கொள்ளாடிக்காக கனவு காண்றியா? போதும் போதும் நிறுத்து, தயவுசெய்து வேணாம். இனியெல்லாம் கொள்ளாச்சுது, கும்பானம் போட்டது, அந்த டெல்லி திகா செயல் இருந்தது, ஜெயிலெல்லாம் இருந்துட்டீங்க. ஆகவே மோடிஜி அவர்கள் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு கிசான் திட்டம், கிசான் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு. ஏழை விவசாயிகளுக்கு அந்த திட்டம் கொடுக்கணும். 2000 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த 2000 ரூபாய் அதையும் திருடுறதுங்க. ஆகவே நீங்க இனிமேல் திருட முடியாது. நம்முடைய மோடிஜி இருப்பு எல்லாம் எந்த ஊழலுக்கும் இருக்காது, எந்த பித்தலாட்டும் இருக்காது. திமுக எடுத்துங்க, எல்லா ஜெயிலுக்கு போயிருக்காங்க, பெயிலுக்கு போயிருக்காங்க, ஜெயிலுக்கு போயிருக்காங்க, பெயிலுக்கு அடுத்தது கோர்ட்டுக்கு போறாங்க. அதிமுக எடுத்துனா ஜெயிலுக்கு போறாங்க, பெயிலுக்கு போறாங்க, கோர்ட்டுக்கு போறாங்க. ஏதாவது ஒரு பாஜக ஒரு உறுப்பினர், ஏதாவது ஒரு பாஜக எம்எல்ஏ, ஏதாவது ஒரு பாஜக எம்பி, ஒரு அமைச்சர், ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா? எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாத ஒரே தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள். இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் சொல்கின்றார், 8 மாதத்திலே நான் முதலமைச்சர் ஆவேன் என்று சொல்கின்றார். ஆனால் உன்னை முதலமைச்சர் ஆக்கலாமா ஆக்க வேண்டாமா என்று யோசிக்க விட்டது